செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் தம்பி ஐயா கேப்ப கூலா இல்ல இல்ல ஒடியல் கூல் சூப்பரா இருக்கும் ஒடியல் கூலா அது என்னமா ஒடியல் கூல் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் யார் பாலத்துல பாரம்பரிய உணவு ஒடியல் கூல் அப்படியேமா ஒடியல் கூலுக்குள்ள என்னென்ன போடுவீங்க ஒடியல் மா 250 கிராம் முருங்கையில ஒரு கொஞ்சம் 50 மிளகாய் விரலி மஞ்சள் மீன் ரால் நண்டு புளி ஒரு இருநூறு கிராம் தேவையான அளவு உப்பு மரவள்ளிக்கிழங்கு பயத்தங்காய் சம்பா அரிசி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கவுப்பி இல்லைன்னா சுண்டல் பலாக்கொட்டை இவ்வளவு பொருளும் நம்ம ஒடியல்குள் செய்யும்போது தேவைப்படும் சரிம்மா எப்படி செய்கிறன்னு சொல்லுங்கம்மா தண்ணீரை முதல்ல கொதிக்க வைக்க வேணும் பிறகு ஒடியல் மாவை கொஞ்சம் தண்ணீரை ஊட்டி அது தனியாக கரைச்சி அப்படியே வச்சுருவணும் புளியையும் தண்ணீரை ஊற்றி ஊற வைக்கணும் அந்த மிளகாய் இருக்குல்ல மிளகாயையும் மஞ்சளை உடைச்சி மிளகாயையும் தண்ணியையும் அதையும் ஊற வைக்கணும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்ல அதுக்குள்ளே என்ன செய்யணும் சம்பா அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருவணும் அந்த சம்பா அரிசியை கொதிச்ச தண்ணீரில் போட்டு அவிய விடணும் அரிசி அந்த அரிசியோட கடலையையும் போடணும் அரிசியின் கடலையும் நல்லா அவிஞ்சோடனே மரவள்ளிக்கிழங்கு பயத்தங்காய் பலாக்கொட்டை இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும் பிறகு ரால போடணும் அதுக்கு பிறகு நண்டு போடணும் நண்டுள்ள காலை லேசா உடைச்சிட்டு தான் நல்ல அதுக்கு நண்டு போட்டால் பிறகு மீனை போடணும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணீரையும் விட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் எல்லாம் நல்லா அவிஞ்சோடனே பலாக்கட்டையும் மரவணிக்கிழங்கும் கரண்டியில் எடுத்து பார்த்தா அது நல்லா அவிஞ்சிருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே அவிஞ்சிருக்கும் அதுக்கு அது ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி கரைசில் விட்டு தேவையான அளவு உப்பையும் விட்டு நல்லா கிளறணும் லேசாக எல்லாத்தையும் மசிச்சு விடணும் புளிச புளிக்கரசில் விட்டு நல்லா கொதிக்க விட்டா அப்புறம் அது ஊற வச்ச மிளகாயையும் மஞ்சளையும் நல்லா விழுதாக அரைக்கணும் அரைச்ச விழுத உள்ள போட்டு நல்லா கலக்கி கொதிக்க விடணும் ஊற வச்ச ஒடியல் மாவு எடுக்கும்போது அந்த மேலால் உள்ள தண்ணீரை வெளியே ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் எதுக்கு வெளியே தண்ணியை ஊற்றுறோம்னா அந்த மாவோட கசப்பு தமிழ் அப்போ தான் போகும் அப்புறம் திரும்ப தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த கொதித்த கலவை இருக்குல்ல அதுக்குள்ளே முருங்கை இலையை போட்டு கலக்கி விடணும் கடைசியாக ஒடியல் மாவை எடுத்து அதுக்கப்புறம் அந்த மேலால் தண்ணி இருக்குல்ல அதையும் வெளியே ஊற்றிட்டு ஒடியல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விடணும் அப்புறம் நல்லா கொதிக்க தேவையில்ல லேசாக பபுள்ஸ் வர அடுப்பை ஆஃப் பண்ணி விடணும் தேவைடுோட ஒரு மிளகு சேர்த்து அரைக்கலாம் சுவையான கூழ் ரெடி கூழோட தேங்காயை சின்ன சின்ன வெட்டி அந்த கூழோட சேர்த்து குடிச்சா சூப்பரா இருக்கும் தான் ஒடியல் கூழ் செய்யறது போதே நாக்களை அவிக்காமல் பச்சையாக அதை ரெண்டாக பிரித்து காய வைக்கணும் காய வச்சு நல்லா காஞ்சோடனே அதை பொடி பண்ணி அரைச்சி எடுத்தால் ஒடியல் மா வரும் சில ஒடியல் மா கிடைக்காதவங்க மரவள்ளி கிழங்க அரைச்சி அதையும் ஒடியல் மாக்கு பதிலாக போட்டு கூழ் பண்ணலாம் சரி சரிம்மா சூப்பர் சூப்பர் பண்ணுங்க பண்ணுங்க இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம் என் அம்மா சொன்ன மாதிரி ஒடியல் கூழ் செஞ்சு பார்த்து குடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க